எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவே, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 2008 ஜனவரி 6 பஞ்சாப் கவர்மெண்ட் ஒரு NRI கான்பரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதாவது நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ்க்கான கான்பரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. சின்ஸ் இந்த கான்பரன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டே ஆர்கனைஸ் பண்றதுனால செக்யூரிட்டி எல்லாம் பயங்கர டைட்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கான்பரன்ஸ்ல அப்போதைய பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் கலந்துக்கிறதா பிளான். சீஃப் மினிஸ்டரை தவிர பல முக்கியமான பொலிட்டீஷியன்ஸும் இந்த கான்பரன்ஸ்ல கலந்துக்க போறாங்க. பிளஸ் நூத்து கணக்கான NRIஸும் இந்த கான்பரன்ஸ்ல கலந்துக்க போறாங்க. அதனாலேயே இந்த கான்பரன்ஸ்க்கு செக்யூரிட்டி பயங்கர டைட்டா இருந்தது. இந்த கான்பரன்ஸ் எங்க நடக்க போகுதுன்னா பஞ்சாபோட ஜலந்தர் சிட்டியில நடக்க போகுது. இந்த கான்பரன்ஸ் நடக்கிற இதே நாள் அன்னைக்கு ஜலந்தர் சிட்டியில ஒரு மிகப்பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸ் வெளியே வந்தது. ஜலந்தர் சிட்டியில KMV-னு ஒரு ஃபேமஸான காலேஜ் இருக்கு. KMV கன்யா மகா வித்யாலய காலேஜ். 2008 இந்த காலேஜோட பிரின்சிபலா யார் இருந்தாங்கன்னா ரீதா பவா அப்படின்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. ரீதா பவா இந்த காலேஜோட பிரின்சிபலா இருக்கிறதுனால இந்த காலேஜோட கேம்பஸ்குள்ளேயே இவங்களுக்கான ஒரு அபிஷியல் ரெசிடென்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ ரீதா பவா அவங்களோட அபிஷியல் ரெசிடென்ஸ்லயே தங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாம காலேஜ் மேனேஜ்மெண்ட் ரீதா பவாக்குன்னு டிரைவர் கொடுத்திருந்தாங்க, சமையல்காரர் கொடுத்திருந்தாங்க, அந்த ரெசிடென்ஸை பாதுகாக்க கேட்மேன் கூட கொடுத்திருந்தாங்க. ரீதா பாவாக்கெல்லாம் அந்த சமயத்துல வயது 50 தாண்டிருச்சு. ஆனாலும் அந்த வீட்டுல அவங்க தனியா தான் வாழ்ந்து வந்தாங்க. இந்த சூழல்ல தான் 2008 ஜனவரி 6 ரீதா பாவாவோட டிரைவர் அவங்க அபிஷியல் ரெசிடென்ஸ்க்கு வரும்போது ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. அந்த காலேஜோட கேட்மென்ஸ் ரெண்டு பேரு அந்த வீட்டோட பின்புறத்துல இறந்து கிடக்குறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல கிம் சம்பந்தமான ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சீரீஸ்க்காக பல புத்தகங்கள் வாங்கினேன். அதுல ஒரு புத்தகம் தான் ஆனா ஃபிஃபீல்டோட த கிரேட் சக்சஸர் என்ற புக். இந்த ஒரு புக்கோட விலை எவ்வளோ தெரியுமாங்க? அப்ராக்சிமேட்டாக 1200 ரூபா. இது வரைக்கும் சுமார் இந்த மாதிரி ஒரு 100-150 புக்ஸ் நான் வாங்கியிருப்பேன். ஆப்வியஸாக எல்லா புக்ஸுமே 1200 ரூபா ரேட் இல்லை, 200 ரூபாயிலேருந்து ஒரு 1500 ரூபா ரேஞ்சுக்குள்ள அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 புக்ஸ் நான் வாங்கியிருப்பேன். உண்மையை சொல்லணும்னா குக்கி எஃப்எம் மட்டும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் ஆயிருந்தா அப்ராக்சிமேட்டாக ஒரு 40,000 ரூபாய் சேவ் பண்ணியிருப்பேன். ஏன் PK15 கூப்பன் கூட பயன்படுத்தி இருந்தேன்னா 50% ஆஃப்லேயே முடிச்சிருப்பேன். பட் நம்ம போராத காலம், குக்கி எஃப்எம் ரீசெண்டாக தான் லான்ச் ஆச்சு. பட் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் அவைலபிளாக தான் இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்தி குக்கி எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரீதா பாவாவோட டிரைவர் பேரு ஜெய்சிங். காலையில 7:30 தான் அந்த காலேஜோட கேட்மேன்ஸ் ரெண்டு பேரு ரீதா பாவாவோட அபிஷியல் ரெசிடென்ஸ்க்கு பின்னாடி செத்து கிடக்கிறதே பாக்குறாரு. இமீடியட்டா ஜெய்சிங் என்ன பண்ணாருனா நிஷா பார்கவ பார்க்க போனாரு. ஆக்சுவலா நிஷா பார்கவ் யாருன்னா, இந்த எஜுகேஷனல் கேம்பஸ்ல வெறும் கன்யா மகா வித்யாலய காலேஜ் மட்டும் இல்ல, இந்த கேம்பஸ்குள்ள ஒரு ஸ்கூலும் இருந்தது. அந்த ஸ்கூலோட பேரு சன்ஸ்கிருதி கன்யா மகா வித்யாலயா ஸ்கூல். இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான் நிஷா பார்கவ். அதனால இமீடியட்டா ஜெய்சிங் நிஷா பார்கவ போய் மீட் பண்றாரு. அவர் பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உடனே நிஷா பார்கவ், ஜெய்சிங், அதற்கு பிறகு அந்த காலேஜோட ஹாஸ்டல் வார்டன் பர்மஜித் கார் அண்ட் மோனிகான்ற இன்னொரு லெக்சரர், இவங்க 4 பேருமே ரீதா பாவோட அபிஷியல் ரெசிடென்ஸ்க்கு போறாங்க. அவங்களோட வீட்டுக்குள்ள இந்த 4 பேரும் நுழைஞ்சா வீட்டுல இருக்க பொருள் எல்லாமே கலைஞ்சிருக்கு. இது தவிர அந்த வீட்டுல பணி அமர்த்தப்பட்ட சமையல்காரரும் கொல்லப்பட்டிருக்காரு. அந்த வீட்டோட பெட்ரூம் குள்ள போனா ரீதா பாவாவும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே இமீடியட்டா நிஷா பார்கவ் என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸும் உடனே ரீதா பாவோட அபிஷியல் ரெசிடென்ஸ்க்கு வந்தாங்க.
அந்த கிரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ரீதா பாவோட வீட்டை சர்ச் பண்ணும் போது அவங்களுக்கு ரீதா பாவோட வீட்டுல ரெண்டு சூட்கேஸ் கிடைக்குது. இந்த ரெண்டு சூட்கேஸ்லயும் சேர்த்து மொத்தம் 37 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. நான் சொல்றது 2008 கொல்லப்பட்ட ரீதா அவர்கள் வீட்டுல கிடைச்சது. இது மட்டும் இல்லாம இந்த கேஸோட அட்டாக்சி ரிப்போர்ட்ஸ்ல போலீஸ்க்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த வழக்குல கொல்லப்பட்ட 4 கத்தியால கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. போலீஸ்க்கு இந்த கேஸ்ல இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கேஸ்ல ஒரு சின்ன க்ளூவை கூட கொலைக்காரங்க விட்டுட்டு போகல. ரீதாவை ஏன் கொலை பண்ணாங்கன்ற மோட்டிவ் கூட போலீஸ்க்கு தெரியல. இதையும் தாண்டி அவங்களோட வீட்டுல 37 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் வேற கிடைச்சிருக்கு. சோ போலீஸ்க்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கேஸ் சம்பந்தமான க்ளூ கண்டிப்பா அந்த வீட்டுல தான் இருக்கணும்னு தோணுச்சு. அதனால ரீதா அவர்களோட வீட மறுபடியும் January 10 இன்னொரு வாட்டி சர்ச் பண்றாங்க. அப்போ ஒரு ட்ரங்க் பெட்டியில எக்கச்சக்க நகைகள், 8,000 பணம் கிடைக்குது. பட் கேஸ் சம்பந்தமான எந்த க்ளூஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ரீதா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. ரீதா அவர்களுக்கு ஒரு வளர்ப்பு மகள் இருந்தாங்க, அவங்களோட பேரு பிரியங்கா. சோ பிரியங்காவையும் விசாரிக்கிறாங்க போலீஸ். அப்ப அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, டெல்லியில ரீதாக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் பிரச்சனை இருக்குன்னு தெரிய வருது. உடனே ஜலந்தர் போலீஸ் டெல்லிக்கு போறாங்க. டெல்லிக்கு போய் விசாரிக்கிறாங்க, அங்கேயும் இந்த கேஸ் சம்பந்தமா பெருசா எந்த தகவலும் கிடைக்கல. சரி, மறுபடியும் ரீதா அவர்களோட அபிஷியல் ரெசிடென்சியே சர்ச் பண்ணி பார்ப்போம்னு சர்ச் பண்றாங்க போலீஸ். இந்த 3rd முறை சர்ச் எப்ப நடக்குதுன்னா, February 26 நடக்குது. அப்ப போலீஸ்க்கு ஒரு பில்லோ கவர்க்குள்ள மறைக்கப்பட்டிருக்க ஒரு பிரீஃப் கேஸ் கிடைக்குது. அந்த பிரீஃப் கேஸ்க்குள்ள அகைன் ஒரு 30,50,000 ரூபாய் ஹாட் கேஷ் இருக்கு. இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள மட்டுமே எக்கச்சக்க பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. சோ உண்மையிலேயே போலீஸ்க்கு இந்த கேஸ்ல எந்த திசையில டிராவல் பண்றதுன்னே தெரியல. இப்படியே இந்த கொலை சம்பவம் நடந்து 5 ஓடிருச்சு. April 16 அந்த காலேஜ்ல இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக ரீதா அவர்களோட ரெசிடென்ஸ்க்கு வெளியே ஒரு குழிய நோன்றாரு அந்த காலேஜ்ல வேலை செய்யற ஒரு செக்யூரிட்டி கார்டு. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு மெட்டல் கையில தட்டுப்படுது. என்னன்னு பார்த்தா கத்தி. இமீடியட்டா அந்த செக்யூரிட்டி கார்டு போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாரு. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல புதைக்கப்பட்ட கத்திகளை ரெக்கவர் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த கத்திகளை பயன்படுத்தி தான் ரீதாவையும் அவங்களோட வேலைக்காரர்களையும் கொன்னு இருக்காங்க கொலைக்காரங்க. இந்த 4 கொலைக்காரங்க கொன்ன பிறகு அந்த மர்டர் வெப்பனை ரீதா அவர்களோட வீட்டு முன்னாடியே குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. என்னதான் மர்டர் வெப்பன் இந்த கேஸ்ல கிடைச்சிருந்தாலும், மறுபடியும் இந்த கேஸ்ல எந்த அளவுக்கும் பெரிய ப்ரோக்ரஸ் இல்ல. மறுபடியும் போலீஸ் முதல்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2008 July இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. அது என்னன்னா, இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு ரீதா அவர்களோட வீட்டுல இருந்து அவங்களோட சில நகைகளும், அவங்களோட ரிஸ்ட் வாட்சும், அவங்களோட மொபைல் போனும் காணாம போயிருக்கும். சோ ஆக்சுவலா July காணாம போன ரீதாவோட மொபைல் போன்ல வேற யாரோ ஒரு புது சிம் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துல இப்ப ரீதா அவர்களோட மொபைல் போன் இருக்குன்னா, பீகார்ல இருக்கு. இமீடியட்டா ஜலந்தர் போலீஸ் பஞ்சாப்ல இருந்து பீகாருக்கு டிராவல் பண்ணாங்க. அப்ப அவங்க கையில மாட்டினது முகமது கடூஸ் அப்படின்ற ஒரு நபர். இந்த நபரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அப்பதான் இந்த கேஸோட மொத்த உண்மையும் தெரிய ஆரம்பிக்குது. ராமன்தீப் இவர் கன்யா மகாவித்யாலய காலேஜ்ல வேலை செய்யற ஒரு கேட்மேன். இவரும் ரீதாவோட குக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரீதா அவர்களோட சமையல்காரர் பேரு கிஷோர் குமார் மண்டல். கிஷோர் குமார் ரீதாவோட வீட்டிலேயே இருக்கிறதுனால அவருக்கு ரீதா கிட்ட எக்கச்சக்க பணமும் நகைகளும் இருக்கிறத பத்தி தெரிஞ்சிருக்கு. இதை எதர்ச்சியா கிஷோர் குமார் மண்டல் என்ன செய்யறாருன்னா, ராமன்தீப் கிட்ட சொல்லிடுறாரு. ராமன்தீப் இந்த விஷயத்த அவரோட நண்பர்கள் கிட்ட சொல்றாரு. இந்த காலேஜ்லயே ஏற்கனவே கேட்மேனா வேலை செஞ்ச நபர்கள் கிட்டயும் சொல்றாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ரீதாவோட காசை கொள்ளடிக்கலாம்னு பிளான் போடுறாங்க. இந்த மொத்த கொள்ளையும் பிளான் போட்டது யாருன்னு சொல்றாங்கன்னா, சச்சின் என்ற ஒரு நபர் தான் சொல்றாங்க. இவர் 2007 ஏற்கனவே கன்யா மகா வித்யாலய காலேஜ்ல வேலை செஞ்சிருக்காரு. அதற்கு பிறகு இவர் வேலையை விட்டுட்டு அவரோட சொந்த ஊரான பீகாருக்கே போயிருக்காரு. அதனால ரமன்தீப் என்ன பண்றாருன்னா, அவரோட கூட்டாளிகளையும் கூட்டிக்கிட்டு பீகாருக்கே போறாரு. பீகார்ல மொத்தம் 7 இந்த கொள்ளை சம்பவத்தை பிளான் போடுறாங்க. சச்சின் ஏற்கனவே இந்த காலேஜோட கேட்மேனா ஒர்க் பண்ணதுனால அவர்கிட்ட இந்த காலேஜோட பேக் கேட்டோட டூப்ளிகேட் கீ இருந்திருக்கு. இந்த சாவியை பயன்படுத்தி இந்த 7 காலேஜோட பேக் கேட் வழியா கேம்பஸ் குள்ள நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த 7 காலேஜ் குள்ள நுழையறத ஒரு கேட்மேன் பாத்திருக்காரு. அவர் தான் தர்சீம் லால். முதல்ல அவரை தான் கொல்றாங்க இந்த கும்பல். தர்சீம் லால் அலற சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு கேட்மேன் வந்தாரு. அவரோட பேரு ஷம்சுதீன். அவரையும் கொல்றாங்க இந்த கும்பல். அதற்கு பிறகு ரீதா அவர்களோட அபிஷியல் ரெசிடென்ஸ் குள்ள போறாங்க. ரீதா அவர்களையும் அவங்களோட சமையல்காரரையும் கொல்றாங்க. அந்த வீட்டுல அவங்க கண்ணில் படுற நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறாங்க. வீட்டுல இருக்க இந்த பணம் நகையெல்லாம் கொள்ளடிச்ச பிறகு அந்த பணம் நகையெல்லாம் இந்த 7 பங்கு போட்டு பிரிச்சுக்கிறாங்க. இந்த கேஸ்ல இந்த கொள்ளை சம்பவம் நடத்தினாங்களே அந்த 7 கொண்ட கும்பல், அந்த 7 முதல்ல 4 மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ். ஏன்னா மிச்சம் 3 அப்சகான் தலைமறைவாயிட்டாங்க. இந்த கேஸ்ல மிச்சம் 3 பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு 11 ஆச்சு. இந்த வழக்குல கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டவங்களுக்குலாம் கோர்ட் ஆயுள் தண்டனை கொடுத்தது. இந்த வழக்கு பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.